Hi, hello. Welcome to Mr. Panda YouTube channel. இன்னைக்கு நம்ம ரெசிபில நல்ல ஸ்பைசியா சூப்பரா ஒரு சிக்கன் பொடிமாஸ் பார்க்க போறோம். இது வீட்லயே நம்ம சூப்பரா ஒரு பொடிமாஸ் ரெடி பண்ணி சாப்பிடலாம். கண்டிப்பா இது டயட்ல இருக்கவங்க கீட்டோ டயட் பாலியோ டயட் இவங்கலாம் வந்து இத ஒரு லஞ்சாவே சாப்பிடலாம். ஒரு பொடிமாஸ் பண்ணி சோ நிறைய வெரைட்டி அவங்களுக்கு நோ கார்ப் டயட் இப்படிலாம் இருக்கும் போது ரைஸ் சாப்பிட மாட்டாங்க. சோ புரோட்டீன் சிக்கன் ஃபேட் இது மாதிரி சாப்பிடும் போது நீங்க புரோட்டீன்காக இது மாதிரி சிக்கன் சாப்பிடும் போது வெரைட்டி வெரைட்டியா செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஏன்னா ரெகுலரா ஒரே வெரைட்டி சாப்பிட்டீங்கன்னா போர் அடிக்கும். ஸோ இது மாதிரி நீங்க டிஃப்ரெண்ட் வெரைட்டி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்பைசியா ஒரு சிக்கன் பொடிமாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம சிக்கன் எடுத்திருக்கோம். சிக்கன்ல வந்து ஒரு கால் ஸ்பூன் அது மாதிரி மஞ்சள் போட்டு தண்ணி ஊற்றி சிக்கன் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணிட்டீங்கன்னா நல்லது, அதில் இருக்கிற ஜெர்ம்ஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும். ஸோ மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த தண்ணியில் போட்டு நம்ம நல்லா சிக்கனை வேக வச்சு எடுத்துப்போம். ஸோ ஆல்ரெடி நம்ம மஞ்சள் போட்டு சிக்கன் வாஷ் பண்ணிட்டோம். இப்போ இதை போட்டு நல்லா பாயில் ஆகட்டும். இது கூட வந்து நம்ம கொஞ்சம் சால்ட் சேர்த்துப்போம் இந்த ஸ்டேஜ்லேயே. இப்போ சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிப்போம். இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆகிடுச்சு, நல்லா ஆற வச்சிட்டோம். இப்போ கையில் நீங்கள் திட்டமாக ஒரு மீடியம் சைஸாக அப்படியே கையில் பிச்சு போட்டுக்கோங்க பொடிமாஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இப்போ சிக்கன் வேக வச்சிங்க இல்லையா, அந்த தண்ணி நீங்கள் திட்டமாக தண்ணி வச்சு கூட வேக வச்சுக்கலாம். அண்ட் அந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அது கீழே ஊற்றுறதுக்கு பதிலாக அந்த தண்ணியை நீங்கள் சிக்கன் சூப்பு இதேமாதிரி நீங்கள் சிக்கன் பிச்சு போட்டு நீங்கள் சூப் ப்ரிப்பேர் பண்ணலாம். அது என்னோட இன்னொரு வீடியோவில் போட்டிருப்பேன், அதை பாருங்கள். அண்ட் அந்த தண்ணி நீங்கள் சப்போஸ் சூப் செய்யலை, நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் எதாவது செய்ய போகிறீங்க அப்படின்னா ரைஸ் வேக வைக்கிறீங்க இல்லையா, அப்போ அந்த தண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சிக்கன் ஸ்டாக் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ஹெல்த்தியானது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ சிக்கன் வேக வச்சுட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. இப்போ நம்ம சிக்கன் பொடிமாஸ் பண்ணுறதுக்கு ஆனியன் ஒரு மீடியம் சைஸாக சாப் பண்ணிக்கிட்டோம், கருவேப்பிலை கொஞ்சம், ரெண்டு பச்சை மிளகாய் அளவுக்கு எடுத்துருக்கேன் சின்ன சைஸ், கொத்தமல்லி கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ணிக்கிட்டேன். சிக்கன் வேக வச்சு நல்லா பிச்சு எடுத்துக்கிட்டோம். அண்ட் தேவைக்கான அளவு சால்ட்டு பெப்பரு அப்புறம் ஒரு எக்கு. ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பொடிமாஸ் சிக்கன் பொடிமாஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ பேனை ப்ரீஹீட் பண்ணிட்டேன். சரி, ஆயில் ஆட் பண்ணிப்போம். ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் இதில். ஸோ ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணோம்னா லைட்டாக வெடிக்கும், பட் இதில் பார்த்தீங்கன்னா காரம் ஆயிலில் நல்லா இறங்கும். அடுத்தது வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் கருவேப்பிலை. ஸோ வெங்காயம் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஸோ வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம எக் எடுத்து வச்சுருவோம் இல்லையா, அதை நல்லா பீட் பண்ணி ரெடி பண்ணிப்போம். இப்போ ஒரு எக் எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ எக் எடுத்துகிட்டு அண்ட் தேவையான அளவு இதில் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் சால்ட்டும் எக்குக்கு தேவையான சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா எக்கை பீட் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோக்கு அவ்வளோ நல்லா எக்கை பீட் பண்ணிக்கலாம் அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம பிச்சு வச்சுருக்கிற சிக்கன் வந்து நம்ம ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு அண்ட் சால்ட்டு. ஆல்ரெடி சிக்கன் வந்து நம்ம சால்ட் போட்டு தான் வேக வச்சுருப்போம். அண்டு முட்டைக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிட்டோம்.
அது உங்களுக்கு ஆனியனுக்கும் இந்த சிக்கனுக்கு லைட்டாக கொஞ்சம் மட்டும் தேவைப்படும் அவ்வளோதான். அண்ட் இப்போ இது ஓரமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி நீங்கள் பீட் பண்ணி வச்சுருக்கிற எக் ஆட் பண்ணிக்கோங்க. சரி, இது உங்களுக்கு இது கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி கிளறுங்க. அப்படி இல்லை நீங்கள் பொடிசு பொடிசாக வேணும் அப்படின்னா நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு சிக்கனோட பிளெண்ட் ஆகி வேணும் அப்படின்னா இப்போ சிக்கனோட இப்போ இங்கே காட்டினாலே அது மாதிரி நீங்கள் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை எக்கு தனியாக சிக்கன் தனியாக வரணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் செப்பரேட் செப்பரேட்டாக நீங்கள் பொடி பண்ணிக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு பொடிச்சிருச்சு. இப்போ நீங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு பெப்பர் சால்ட் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்க நல்லா எல்லாமே ரோஸ்ட் ஆகிருக்கு. சிக்கன்லேருந்து எக்லேருந்து எல்லாம் குக் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இப்போ இது எல்லாமே வந்து ஒரு சர்விங் பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கார்னிஷிங்க்கு மேலே வந்து ஆல்ரெடி நம்ம புதினா தலை எடுத்து வச்சுருக்கோம். ஃபைனாக சாப் பண்ணி அது மேலே போட்டுப்போம். இப்போ நமக்கு சூப்பராக வந்து ஒரு சிக்கன் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க சூப்பராக ஒரு சிக்கன் பொடி மாஸ் ரெடி ஆயிருக்கு. நம்ம இதில் சிம்பிளாக ஆனியன் சிக்கன் அண்ட் எக்கு மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணி நல்லா சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். ஸ்பைஸ்க்காக பச்சை மிளகாவும் பெப்பரும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஸ்மெல் இப்போவே நல்லா சூப்பராக இருக்குது அண்ட் நல்லா ஸ்மோக்கியாக சூப்பராக ஹாட்டாக இருக்குது. நம்ம இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்ப்போம். இது பாருங்க சூப்பராக இருக்குது, ரெடியாக இருக்குது. ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. இதில் இருக்கிற ஆனியன்லாம் நல்லா க்ரன்ச்சியாக சிக்கன் அந்த ஃப்ளேவரோட நல்லா சூப்பராக வந்திருக்கு. நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த சிக்கன் பாயில் பண்ணும்போது நாங்கள் சிக்கன் ஸ்டாக் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு சிக்கன் சூப்போ ரெடி பண்ணும்போது நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஃப்ரைட் ரைஸ் எதுனா பண்ணுறீங்க அப்படின்னா ரைஸ் வந்து தண்ணி போட்டு பாயில் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் இந்த சிக்கன் ஸ்டாக் போட்டு ஆட் பண்ணீங்க அப்படின்னா நல்லா ரைஸே வந்து ஃப்ளேவராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்னு இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட அடுத்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இருந்து உங்ககிட்ட இருந்து வெளிப்படுவது உங்கள் மிஸ்டர் பாண்டா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.